ஒரு டேஸ்டியான வறுத்தரைச்ச முட்டைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இது செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு பேனில் ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா சாட்டி பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க ஸோ இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே ஒரு ஒரு சின்ன தொண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி ஒரு மூணு பல் பூண்டையுமே சின்ன சின்னதாக நறுக்கி அதில் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே மூணே மூணு கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காவை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி இதையுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் போதும் ரொம்ப கருக விட்டுடாதீங்க இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் முக்கால் டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆன உடனே எடுத்து சைடில் வச்சு ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தண்ணியை ஆட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நான் அறுக்கி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஆகிற அளவுக்கு வதங்கின அப்புறமா ஒரு தக்காளி ஒரு பெரிய தக்காளியே சின்ன சின்னதாக நான் அறுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் மறுபடியும் இதையுமே நல்ல மசீர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது வதங்கின அப்புறமா அந்த பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது இதில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்ல சூடான தண்ணி ஒரு ஒன்றரை கப் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ண விடுங்க நல்லா பாயில் ஆகி கொஞ்சம் தண்ணி வத்துற அளவுக்கு பாயில் ஆகணும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லா டேஸ்ட்டையுமே நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ நல்லா பாயில் ஆகிட்ருக்கு இப்போ இதில் நல்லா வேக வச்ச முட்டையை ரெண்டு துண்டாக நான் கட் பண்ணி ரெண்டு முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி அந்த முட்டைகளுக்கு மேலேயும் அந்த குழம்பு படுற அளவுக்கு பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதில் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள் இது டேஸ்ட்டை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நல்லா கொதிக்க விட்டு இப்போ உப்பு வேணால் தேவைப்பட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்க ஒரு டேஸ்டியான முட்டைக்கறி ரெடி சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்